Now listen here. First, let us answer for this question. What is a square numbers? Then what is a square root? Actually, this will take 5 minutes for recalling. But since COVID-19 is there, because of lockdown, just let us study in detail. In the lockdown, அதனால கொஞ்சம் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிதான் இருக்குது. ரெகுலர் கிளாஸஸ் கம்மியானதுனால கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் போது 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் நம்பர்னா என்ன? டெஃபினேஷன் ஒன்றும் இல்லை. டிஃபைன் ஸ்கொயர் நம்பர்ஸ். வாட் இஸ் ஸ்கொயர் நம்பர்னா டிஃபைன் ஸ்கொயர் நம்பர். இதை பாருங்க, எழுதிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், த ரிசல்ட், ரைட்டா, த ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளையிங், ரைட்டா, மல்டிப்ளையிங் அண்ட் இண்டீஜர், ரைட்டா டாக்கனா, என்னது இண்டீஜர் பை இட் செல்ஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ், ரைட்டா. ஆனா நம்ம வந்து மல்டிப்ளைன்னு சொல்றோம், ஆனா ஸ்கொயர்ஸ் சொல்லும் போது எப்படி சொல்லுவானா, ஒன் ஸ்கொயர்டு. எப்படிதான் ரீட் பண்ணணும் நீங்க? இது எப்படி ரீட் பண்ணும்? ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர்ட், த்ரீ ஸ்கொயர்ட். ஆக்சுவலா மல்டிப்ளைங் திஸ் இஸ், பட் யூ ஷுட் நாட் ரைட் ஒன் இன் டு ஒன். எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது. ஸ்கொயர் நம்பர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன், டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர், த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன், ஃபோர் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஸ்கொயர் இஸ் 25, அண்டர்ஸ்டாண்ட், சிக்ஸ் ஸ்கொயர் இஸ் 36, செவன் ஸ்கொயர் இஸ் 49, எயிட் ஸ்கொயர் 64, நைன் ஸ்கொயர் 81. So perfect square numbers 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. These are all perfect squares. Understand? Actually we said that integers, that means what? Minus 5 into minus 5 will give you what? That is minus 5, the whole square is 25. Why? Negative times negative. புரியுதாடா கண்ணா? என்னன்னு, நெகட்டிவ் டைம்ஸ் நெகட்டிவ் கிவ்ஸ் எ பாசிட்டிவ், கிவ்ஸ் எ பாசிட்டிவ். அதனாலதான் இண்டீஜர்ஸ் சொன்னோம். இண்டீஜர்ஸ் மீன்ஸ் வாட்? இசட். சப்போஸ் நம்பர் லைன் மீன்ஸ் 0, 1, 2, 3, -1, -2, like that it will go on, isn't it? But you have to start with one only. Zero in zero squared is zero. Many people they are saying, நிறைய பேர் zero into zero தானே, ஏன் zeroன்னு சொல்லப்படாது? கிடையாது. அதாவது zeroன்றது இட் இஸ் நத்திங், ஒண்ணுமே இல்லைன்னு போது அதை மல்டிப்ளை பண்ணவே முடியாது தானே, அதை நம்மளால பெருக்கவே முடியாது. ஒன் ஸ்கொயர்னா ஒன், டூ ஸ்கொயர்னா ஃபோர், என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஜீரோவை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னு கேட்டா எதை சொல்லலாம் நம்ம? இதெல்லாம் உங்க புக்ல கிடையாது ராகண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்? ஒன் தான் சொல்லணும், ஜீரோ சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஜீரோ இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். இன்னொன்னு என்னன்னா, இதுவே இருக்குது. புரியுதுங்களா? ஸ்கொயர், ஸ்கொயர் நம்பர் திஸ் இஸ். பிகாஸ் சப்போஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க, ஒன் ஃபோர் பாருங்க, ஸ்கொயர் ஃபார்ம்லயே வரும். வென் யூ அரேஞ்ச் திஸ் யூ வில் கெட் அ ஸ்கொயர் 9. So 3/3 you will get a square. ஜீரோ வந்து இப்படி ஸ்கொயர்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ ஏன் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னு தெரியுதா? ஏரியா ஆஃப் யர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட், சப்போஸ் இப்ப திஸ் இஸ் ஏ சைட், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர், தட் இஸ் ஏ இன்டூ ஏ. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? அதனால இதுதான் ஸ்கொயர், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றது இதுதான். புரிஞ்சுதுங்களா புரியலையா? ரைட்டா டாக்கண்ணா? அதனால நம்ம வந்து இந்த ஸ்கொயர்னாலே இந்த ஸ்கொயரை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? எதை ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஸ்கொயரை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஸ்கொயர் நம்பர்ஸ். இதே மாதிரி ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆப்டகன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? வித் சென்டர் ஆப்டகன், அது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதுல இது ஒரு டைப். அதனால இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னாலே இது ஞாபகம் வரணும், இட் இஸ் அ பெர்ஃபெக்ட். அடுத்து ஸ்கொயர் ரூட். அடுத்து என்ன? ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்ன்றது என்னன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்கொயர் ரூட்ன்றது என்னது?
ரிவர்ஸ் ப்ராசஸ், வேற ஒண்ணுமே கிடையாது ரைட்டுங்களா. ஸ்கொயர் ரூட்ன்றது என்னது? ரிவர்ஸ் ப்ராசஸ், ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஒன்னும் இல்ல த்ரீ. இப்ப இங்க ஸ்கொயர் அப்படின்னா என்னது? நைன். இப்படி போகும். இப்ப இதுவே இப்படி வரணும். நைனோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா, புரியுதுங்களா? இது என்னது? நைனோட ஸ்கொயர் ரூட், புரியுதுங்களா? இங்க எழுதிக்கணும், அங்க எழுதக்கூடாது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னது? த்ரீ. அதனால ஆரோ மாறுது பாருங்க. ஸ்கொயர்னும் போது இங்க இருந்து இங்க போகுது, ஸ்கொயர் ரூட்னும் போது இங்க இருந்து இங்க போகுது. அதனால இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அ ஸ்கொயர், வேற ஒண்ணுமே கிடையாது ரைட்டுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? இத நம்ம எப்படி குறிப்போம் பாருங்க. இப்ப ரூட் ஆஃப் 25, ரூட் ரைட்டா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடிக்கல் சைன். இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? ரேடிக்கல் சைன். இப்ப சார், இப்ப இத வந்து ஜென்ரலா நம்ம பண்ணலாம்டாக்கண்ணா. இங்க பாருங்க, இது என்னன்னா செகண்ட் ரூட். இதுலயே தேர்ட் ரூட் இருக்கு, ஃபோர்த் ரூட் இருக்கு. இப்ப என்னன்னு வந்தா என்னன்னா nth ரூட், nth ரூட் ஆஃப் x. அப்ப இந்த சிம்பல் வந்து ரேடிக்கல் சிம்பல். இந்த x அப்படின்றது என்னன்னா ரேடிகன்ட். xன்றது என்னது? ரேடிகன்ட். n அப்படின்றது இன்டெக்ஸ் ரைட்டுங்களா? தமிழ்ல சொல்லியிருப்போம் மூலக்குறியீடு அப்படின்னு சொல்லியிருப்போம். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு அது இது ரைட்டாடாக்கண்ணா. இது வரிசைன்னு சொல்லுவாங்க ரைட்டா? அதனால இத நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால ஸ்கொயர் ரூட் அப்படின்னா மட்டும் நம்ம என்ன போட தேவையில்லை, ரெண்டுன்னு போட தேவையில்லை. இதுவே கியூப் ரூட், கியூப் ரூட் ஆஃப் 125 அப்படின்னோம்னா இங்க என்ன பண்ணும்? த்ரீ போடணும். ஃபோர்த் ரூட்னா ஃபோர் போடணும். ஆனா ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும் என்ன போட தேவையில்லை? டூ போட தேவையில்லை. சோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ், அதாவது பிளஸ் ஃபைவ் ஆர் மைனஸ் ஃபைவ். ஏன் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயரும் என்னது? 25 தான். புரியுதுங்களா? இந்த பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்ன்றது நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ்னு எழுதும். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா ரைட்டா? இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இதுக்கு நல்ல டெஃபினேஷனா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, அதுக்கு பேரு விண்புலம். புரியுதுங்களா? இந்த ரேடிக்கல் சைன்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன் என்னடா கண்ணா? ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் என்னது? விண்புலம். எல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா? ஏன்னா இப்ப எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் தான், காம்படிட்டிவ் எக்ஸாம் வரதுனால நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் சரியாடாக்கண்ணா. இப்ப டெஃபனேஷனா எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு டெஃபனேஷன் வேணும். அதுக்கு என்னன்னா வேல்யூ, வேல்யூ தட் கேன் பி multiplied, that can be multiplied by itself to give the original number, to give the original number. மிஸ் இப்படி சொன்னா புரியல மிஸ் எனக்கு ஒன்னும் இல்லடாக்கணா. வேல்யூ அப்படின்ற இடத்துல நைன் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதாவது நல்லா கவனிக்கணும். The square root of 9 is multiplied by என்னது? 3. When 3 is multiplied by 3 will give you 9, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 3ன்றது தான் ஸ்கொயர் ரூட் ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா the square root of 9. இங்க பாருங்க, இங்க கிளியரா சொல்றேன். The square root of 9, புரியுதாடாக்கண்ணா? The square root of 9 is ரைட்டா? 3. The square root of 9 is 3. எப்ப? When 3 is multiplied by itself. When 3 is multiplied by itself. எதுக்கு? To get 9. To get 9. Right? To get the original value. Right? அகனா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப நம்ம அடுத்த இது பார்க்கலாம் அகனா. இங்க பாருங்க. First question, if a digit in ones place, if a digit in ones place of a number ends with 5, அப்போ என்ன அர்த்தம்? 5, 15, 25, அது மாதிரி வர நம்பர்.
isn't it? 5, 15, 25. So, number ends with 5. Then the digit in ones place of its square. Idhanoda squares. Puriyudhungla? Place of its squares only ends with which of the following numbers? If the square pananudikane, panniti, idhanodaya ones place. Ones place bala ena vera vartha kudukla avanga. Units place in kudukla. Enan kudukla? Units place in kudukla. For 5 square is what? 25. 15 square eppadi pananum solli kudukke idu vedic maths la solli kudutha enadhu 5 nu mudinjale 25 nu da varum endha number ah irundhala enna varum indha 5 indra number varumbodhu 25 nu da varudha adutha idu 1 oda successor successor na enadhu very next number 1 oda very next number enna 2 so 1 2 is 2 appo 225 15 square enna 225 25 square appo edhula edhagum 25 2 or a successor and not 3. Appa 2 3s are 6. 625. Ippa avanga enna kekranga? Ones place la. Edhula squares la. Squares la ones place la endha number varum kekranga. Enna number raga na varudhu? Idha mattum paarenga. Indha ones place mattum paarenga. Na 25 nu sonnadhal 125 nu irukada. Adhu vandu square kandupidikkadhukaga na sonna. Unakku checking kaga solra. Right ah? Ippa inga paathavone therinjirum. Idhiliye da. இந்த 5 ஸ்கொயர் என்னது 25 5 ல தான் முடியும் ரைட்டடா கண்ணா அடுத்து சே தி மெத்தட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் தி ஸ்கொயர் ரூட் என்ன மெத்தட்ஸ் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் என்னடா கண்ணா பிரைம் ஃபேக்டரைசேஷன் அடுத்து என்னது லாங் டிவிஷன் மெத்தட் ரைட்டா பிரைம் ஃபேக்டரைசேஷன் லாங் டிவிஷன் நம்ம வந்து இப்ப லாங் டிவிஷனை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த இதுல ரைட்டா அடுத்து The ones place of a square number. If a perfect square number, that ones place, like, the numbers does not end with the following numbers. The ones place of the square number, which does not end with the following numbers. If you see, 1, 4, 9, 6, 5. That's 1. But 4 is 4. Let me take it. 1,9 இப்போ 1 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் யூனிட்ஸ் பிளேஸ் எதுல தான் முடியும் 1 ல தான் வரும் 2க்கு 8 க்கும் 2 ஓட ஸ்கொயர் 8 ஓட ஸ்கொயர் யூனிட்ஸ் பிளேஸ் எதுல தான் இருக்கும் 4 ல இருக்கும் 3 ஸ்கொயரும் 7 ஸ்கொயர் இது எப்படி மிஸ் டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா 1 + 9 is 10 2 + 8 is 10 3 + 7 is 10 அதனால அது மாதிரி காம்ப்ளிமெண்டரி வேற ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன வரும் 9 ல வரும் யூனிட் பிளேஸ் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயருக்கு யூனிட் பிளேஸ் எதுல வரும் 6 ல வரும் 5 ஸ்கொயருக்கு 5 ல வரும் 0 னா 0 ல வரும் இப்ப எந்த நம்பர்லாம் வரலன்னு பாத்தீங்கன்னா 2 3 7 8 2 3 ன்றது சக்சஸஸ் 7 8 ன்றது சக்சஸஸ் புரியுதுங்களா இது கொஞ்சம் ஈஸியாவே கண்டுபிடிச்சிரலாம் ஏன்னா உனக்கு இதெல்லாம் தெரியும் 1 4 9 ன்றது தெரியும் புரியுதுங்களா 6 இந்த நாலு நம்பர் தான் மெயின் ஏன்னா 5 க்கு 5 0 க்கு 0 எல்லா குழந்தைக்குமே தெரியும் இதுல வராத நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 2 3 வருதா இடையில வருதா வரலையா புரியுதா இங்க 6 வருதா அடுத்து என்னது 7 8 இந்த இன் பிட்வீன்ல இந்த நம்பர் வரும் ரைட்டுங்களா தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு இந்த டெக்னிக் சொல்லி தரல அதுதான் டிஃபர் ஆகும் குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது அதனால ரெஃபர் பண்ணிக்கோங்க புரியுதா இதுல 2 3 1 4 அப்ப இடையில என்ன இல்ல 2 3 இங்க என்ன வந்திருக்குது 6 9 என்ன இல்ல 7 8 இல்ல புரியுதுங்களா இதை இன்னொன்னு இங்கிலீஷ்ல சொன்னா BCGH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு சரியாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அதனால ஸ்கொயர்னு கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியணும் மல்டிப்ளைங் இன் இன்டீஜர் பை இட் செல்ஃப் அவ்வளவுதான் ஸ்கொயர் ரூட்னா இட் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அ ஸ்கொயர் அவ்வளவுதான் இது ரெண்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியும் அதே மாதிரி யூனிட் டிஜிட்ஸும் சொல்ல தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும் ஒன்னுக்கும் நைனுக்கும் ஒன்னு 2 8 4 அடுத்த என்னது 3 7னா 9 ல முடியும் 4 6னா 6 ல முடியும் 5 க்கு 5 0 க்கு 0 அது நம்மளால புரிஞ்சுதாடா கண்ணா